सच्चिदाननंदयोत्पत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वम नम वीषा यदने लक्ष्मीस वक्षस ये हृदय संवत्म नृसीं भजे जन्मा से ययादरतवभस्वराट तेने ब्रह्म य आदिकपय मुह्यंति यसूर तेजो वारिमृद विमय युसर्गो मृषा धाम सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि स्निग्धस्मितावलोकेन वाचा पीयूषकल्पया चरित्रेण अनवद्येन श्रीनिकेतेन च आत्मना इमम् लोकममुम् चैव रमयन् सुतराम् यदून् रेमे क्षणदया दत्तक्षणस्त्रीक्षणसौहृदः तस्यैवम् रममाणस्य संवत्सरगणान् बहून् गृहमेधेषु योगेषु विरागः समजायत தெய்வாதீனேஷு காமேஷு தெய்வாதீன ஸ்வயம் கோ விசிரம்பேத யோகேன யோகேஸ்வரம் அனுவிரத உத்தவர் கண்ணனுடைய ஒரு லீலைகளை சொல்லிண்டு வரும் பொழுது அவருடைய வைராக்கிய லீலைன்னுட்டு எப்படி கடைசியில பகவானுக்கு வந்து ஒரு பற்றுதல் இல்லாத மாதிரி காம் அவர் வந்து இந்த லோகம் எல்லா லோகத்தையும் வந்து ரமையன்னு சந்தோஷப்படுத்தி கொண்டு இமும் இமம் லோகம் அமும் லோகம் செய்வார் அமும் லோகம்ங்கும் பொழுது அடுத்த ஸ்லோகத்துல பாக்குறச்சே கிரக மேதேஷு யோகேஷு விராககான் இருக்கு அப்போ கிரக மேதேஷு ஒரு ராகம் இருந்தா மாதிரி முன்னாடி காமிச்சுட்டார் கிரக மேதம்ங்கிறச்சு வீட்டுல கிரகிய காரியங்கள் என்னென்னலாம் உண்டோ ஒரு யாக யஜங்கள் இதெல்லாம் பண்றதுலயும் பகவான் வந்து ஒரு ஈடுபாடோட எது பண்ணாலுமே அததுக்கு உண்டான ஒரு இன்வால்மெண்ட இருக்கிற மாதிரிங்கிறது கூட நம்ம வந்து ஏதோ ஆக்டிங் பண்ற மாதிரின்னு நினைக்க கூடாது அதை அதாவது அந்த ஒரு மாயை சம்பந்தமாக இருக்கும் பொழுது பகவானுக்கு அந்த ஒரு தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனா ஆத்மஸ்வரூபம் விலகி இருந்தது எப்போதுமே அது ஒட்டாது நெசலிப்பதேங்கிற மாதிரி அவருக்கு கர்மாவனால எந்த ஒரு எஃபெக்டும் இருக்க போறது இல்ல பகவானுக்கு பின்னாடி இந்த லோகத்துல வந்து இருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்களை அனுபவிச்சுண்டு அமும் லோகமும் கும்பொழுது மத்த உலகம் இன்னொரு உலகமான அந்த ஸ்வர்காதிகளை வந்து அனுபவிக்கிறதுன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கிறார் எடுத்துக்காட்டாதானே பகவான் இருந்தார் அதனால அந்த கிர கிரஹிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணார் இப்படி பல வருஷங்கள் அவர் வந்து சந்தோஷமாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருந்த பொழுது அவருக்கு வந்து விராககா சமஜாயத்தை ஒரு திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்தா மாதிரி இருந்தது அது என்னன்னா தெய்வாதீனத்துல இப்ப மத்தவாளுக்கெல்லாம் அது எப்படி ஆகும் விஷயங்கள்ல நம்ம வந்து என்னத்துக்காக ஒரு அட்டாச்மெண்ட் அனாவசியமா இருக்கணும் பகவான் தான் சிருஷ்டி பண்ண ஒரு வஸ்துக்கள்லயே அவனுக்கு வந்து ஒரு வைராக்கியம் ஏற்படும் பொழுது ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படும் பொழுது நம்ம எப்படி அத இதுலயும் ஏனோதானோன்னு இருந்தா பரவாயில்ல அந்த பகவானையே அண்டிண்டு இருக்கிறதுனால அவன் எப்படி எடுத்துக்காட்டா நமக்கு வந்து இதுல எல்லாம் ஒரு வைராக்கியத்தோட அவன் நடந்துட்டானோ அததானே நம்மளும் பின்பற்றுவோம் காமிச்ச வழியில போகணும் அந்த பகவத் பகவத்பக்தனாம இருக்கக்கூடிய நமக்கும் அந்த விஷயங்கள் மேல நம்பிக்கை இருக்காது இல்லையோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அஹ் எது வம்சத்தினுடைய அழிவு பகவான் தன்னுடைய அஹ் அபிப்பிராயம் அதாவது அவளுக்குள்ள எப்பொழுது விவாதம் ஏற்படுமோ அப்போ அழிவா அப்படின்னுட்டு குருக்ஷேத்திர வார்ல வந்து அந்த யுத்த காலத்துல துரியோதனன் கீழ படுத்திருக்கும் பொழுது அவனை பார்த்துட்டு அவர் வந்து ந அப்படின்னு அஹ் இதுல போட்டார் ஒரு ஸ்லோகாஸ்ல வந்தது அது அது துரியோதனன் படுத்திருக்கும் பொழுது அவனுடைய சொத்தையும் இழந்து எல்லா உயிரையும் இழந்து அவன் அப்படியே அந்த யுத்த காலத்துல வந்து பணமா இருக்கும் பொழுது பகவானுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படல அதுக்கு வந்து நமக்கு வியாக்கியானத்துல என்ன சொன்னார்னா இன்னமும் இருந்துருக்கும் பொழுது எதுவம்சத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் அவவா மத்தியபானத்தினாலையும் ஓவர் என்ஜாய்மெண்ட்ல அவ மூழ்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதர்மத்தினுடைய ஒரு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கே அது இன்னமும் இருந்துன்னு இருக்கிற வரையில் பகவானால நிம்மதியாக இருக்க முடியாது அத அப்போ சொல்லும் பொழுது எதா விவாதகா பவிஷ்யத்தின் அவளுக்கு மிதகா விவாதா பவிஷ்யதி ஒருவருக்கொருவர் ஒரு ஒரு உற்பத்தி செய்து அவளுக்கு வந்து ஒரு அழிவை கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இருந்தார் பகவான் அதுக்குண்டான டைம் இங்க வந்துருத்தோ அது எப்படி நடந்ததுங்கிறத உத்தவர் விதுரருக்கு சொல்லிட்டு வர புரியாம் கதாச்சித் கிரீடத் யது போஜ குமாரகைஹி கோபிதாகா முனையஹா ஷே புஹு பகவன் மத கோவிதாக இந்த கதை வந்து இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பதினோராவது ஸ்கந்தத்துல பதினஞ்சு அத்தியாயத்துக்கு மேல வருது இது பத்தாவது ஸ்கந்தம் வரைக்கும் பகவானுடைய லீலைகள் எல்லாம் முடிஞ்சு பதினோராவது ஸ்கந்தத்துல எதுகுலத்தினுடைய அழிவு வருது கிட்டத்தட்ட முப்பதாவது அத்தியாயத்துல உங்களுக்கு வந்து அந்த அழிவு ஏற்படுறது ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகை புற தசந்த தசமஸ்கத்தை சுருக்கி சொல்ற மாதிரி இருக்கு அப்படியா ஆமா இதுல

அந்த புரியில எந்த புரி மதுரா புரி அல்ல சாரி துவாரகையில அஹ் கிரீடத் பி விளையாடி பொழுது யது போஜ குமார்கை கிரீடத் அஹ் முனைய கோபிதாக அதாவது இந்த முனிவர்கள் சில பேர் வரா அப்போ இந்த யாதவ வம்சத்தார்கள் போஜ வம்சத்தார் அதாவது எது குலத்திலேயே அவங்களுக்கு வந்து பல பிரிவினைகள் இருக்கும் இல்லையோ அந்த பிரிவினைகள்ல எது போஜ குமார ஹீங்கும் பொழுது குமாரகாகான குழந்தைகள் இல்ல இது வந்து கிட்டத்தட்ட எவ்வனவு பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் வெவரம் தெரிஞ்சவா சிசு இல்ல ஏன்னா சிசுவா இருந்ததுன்னா அவளுக்கு வந்து குணதோஷங்கள் கிடையாது அப்படின்னு இருக்கு ந குணதோஷயோகோ சங்கஹ அப்படிங்கிற ஒரு ந குணதோஷையோஹோ பதம் அவளுக்கு வந்து குணங்களுக்கும் தோஷத்துக்கும் ஒரு ஸ்தானம் கிடையாது குழந்தையா இருக்கும் பொழுது அதனால குமாரங்கும் பொழுது டீனேஜ் அதோட கூட எவ்வளத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் எது போஜ எது வம்சத்தார் போஜ வம்சத்தார் இந்த வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் கிரீட் விளையாடி கொண்டிருக்கும் அவர்களால் பகவன் மத கோவிதாக முனையஹா கோபிதாக சந்தாஹூ சோ கோபிதாக முனையஹா இவர்களால் கோபம் உருத்தப்பட்ட அந்த முனிவர்கள் கோபத்துக்கு உட்பட்டவர்களான அந்த முனிவர்கள் பகவன் மத கோவிதாக பகவானுடைய மத அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுல இவள் எல்லாம் கோவிதாக அபிக்யாகா அதை புரிஞ்சுண்டா பகவா பகவதா மதே அபிப்பிராயே கோவிதாக அபிஜ்யாக அறிந்தவர்கள் பகவானுடைய இது இன்டென்ஷன் என்னன்னு அவளுக்கு புரிஞ்சுது ஆஹ் பகவானுடைய இன்டென்ஷன் வந்து விவாதகா பவிஷதி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரோ இல்லையோ சோ அந்த விவாதம் ஏற்படணுங்கிறதுக்கு இந்த முனிவர்கள் மூலியமாக நடக்கணுங்கிறதையும் அவர் புரிஞ்சுண்டு முனிவர்கள் ஷேபு சாபத்தை கொடுத்தார்கள் சோ பகவன் மத கோவிதாக பகவானுடைய மதத்தை ம மதம் கருச்சு நாட் மதம்னு இது வந்து அபிப்பிராயம் சோ பகவானுடைய அபிப்பிராயத்தை அறிந்தவர்களான கம்ங்கிறது விஷயம் அதாவது வேதத்துக்கு சொல்றோம் கங்குறது பிரம்மாவுக்கு சொல்றோம் அதை விதந்தி அதை அறிகிறார்கள் சோ பிரம்மத்தினுடைய ஒரு விஷயத்தை அறிகிறார்கள்னா கோவிதாக எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சாதாரணமா வந்துரு இப்ப இப்போ மீனிங் அதுக்கு அல்லது விஷயம் உள்ள ஊடுருவி விஷயத்தை புரிஞ்சுக்கிறவாளுக்கு கோவிதாகங்கிறோம் கதாச்சித் ஒரு சமயம் அந்த நகரத்துல விளையாடின்றிருக்க கூடிய குமாரகைஹி எது போஜ இந்த குழந்தைகளினால் கோபிதாக கோபம் அடைய பெற்றவர்களான அந்த முனிவர்கள் பகவன் மத கோபிதாக பகவானுடைய அபிப்பிராயத்தை அறிந்தவர்களாக ஷேபுகூ ஷாபத்தை கொடுத்தார்கள் ததா கதிபயைகி மாசைஹி விஷ்ணி போஜ அந்தகாதைய பிரபாசம் சம்ஹ்டாகா ரதைகி தேவ விமோஹிதாக இதுக்கு வந்து தாங்கும் பொழுது பிறகு எப்பொழுது இந்த சாபத்திற்கு பிறகு கதிப்பயகி மாசைஹி சில மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் அந்த மூணு மாச காலத்துல என்னாச்சுன்னா பல கெடுதல்களை அவ வந்து பார்த்தா இது வந்து முப்பதாவது அத்தியாயத்துல பதினோராவது ஸ்கந்தம் முப்பதாவது அத்தியாயத்துல இந்த ஒரு முதல்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல இது இருக்கு அதாவது அரிஷ்ட தர்ஷனம்னு இருக்கு அரிஷ்டம்னா கெடுதல்கள் துர்நிமித்தங்கள் பல துர்நிமித்தங்களை யதுக்கள் எல்லாருமே பாக்குற அந்த யாதவர்கள் எல்லாருமே யாதவர்களினுடைய பல குலங்கள் குலங்கள் விருஷ்ணி போஜ அந்தக இந்த மூணுமே ஒரு இதுல வந்து ஒரு வியாக்கியானத்துல எப்படி சொல்றாருன்னா விஷ்ணி குலம்ங்கிறது வந்து சத்துவ பிரதானமா இருக்கக்கூடியவர்கள் குலம்ங்கிறது ரஜ் பிரதானமா இருக்காளாம் அந்தகங்கிறது தமஃப் பிரதானமா இருக்காளாம் அது அப்படி எடுத்துக்கணுங்கிறது இல்ல ஒரு ஒரு சொல்றேன் அப்ப அழிவா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும் எடுத்துக்க வேண்டாம் விஷ்ணி அந்தகாதையாக எது வம்சத்தாரல விஷ்ணி குலம் போஜன் அதுக்கப்புறம் அந்தக இந்த மூன்று குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கதிபயகி மாசைகி சில மாதங்களிலேயே ஏன்னா வாளுக்கு வந்து அந்த அரிஷ்டம் அரிஷ்டம்ன கெடுதல்களை பார்த்தார்கள் துர்நிமித்தங்களை பார்த்தார்கள் அந்த துர்நிமித்தத்தை பார்த்த காரணத்தினால சில மாதங்களிலேயே ஒரே ஒரு நிமிஷம் சில இடங்கள்ல வந்து தெய்வ விமோகிதாக இருக்கு சிலதுல வந்து தேவ விமோகிதாக இருக்கு தேவ விமோகிதாக ஏன்னா தெய்வமும் தேவனும் ஒண்ணுதாங்கிறதுனால இந்த இடத்துல பகவான் தான் அவங்களுக்கு வந்து தெய்வ ரூபமாக ஃபேட் ரூபமாக அவர் தானே வர்றார் உங்களுக்கு அவர் தானே பின்னாடி வந்து விவாதம் நடக்க போறது அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா இவருக்கும் வைராக்கியம் ஏற்படும் பொழுது அந்த பற்றுதல் இல்லாத காரணத்தினால உடனே அவளுக்கு அந்த அந்த நல்ல ஒரு ஒரு சிந்தனைகள் குறைய ஆரம்பிச்சிருது பகவான் வந்து காப்பாத்தின் இருந்தான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு வேலை மாதிரி அந்த எதுக்களுக்கு இருந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த சிந்தனைகள் குறைய குறைய அவளுடைய ஒரு பிரகிருதி அஹ் ஒரு ஒரு வந்து கெட்ட வழியில போக ஆரம்பிச்சா யாதவர்கள் தேவ விமோகிதாக பகவான்னால அல்லது தெய்வம் இல்ல விதி விதியினால் விமோகிதாக அஹ் கலக்கம் அடைந்தவர்களாக இந்த பலவிதமான துர்நிமித்தங்களை பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து புத்தி ஐயோ சரி நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடாது போல இருக்கு எதுவுமே சரி இல்ல போல இருக்கு நம்ம வந்து பிரபாசேத்திரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சம்ஹிருஷ்டாக ரதைஹி பிரபாசம் பேருக்கு வந்து நமக்கும் வந்து எந்த டைம் வந்துருத்து போல இருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜென்மா போறோம் நமக்கு பகவானோட இருக்கிற நேரம் ஆயிடுத்து வைகுண்டத்துல போய் பர்மனண்டா இருக்கணும்ங்கிறதுக்காக சம்ஹிருஷ்டாக சந்தோஷமாக இருந்தார்கள் அது ஒண்ணு அல்லது தேவ விமோஹிதாக சந்தா சரி ஏதோ து துர்தர்ஷன துர்நிமித்தத்தை பார்த்தோம் நாலு முனிவர்கள் சொல்றா போய் நிறைய தானங்கள் பொண்ணுங்கோர்னு இவ எல்லாரும் வந்து அத ஒரு ஒரு சித்தம் ட்ரிப்பாக எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு வெகேஷன் மாதிரி நினைச்சுட்டு அவ ஹாப்பியா போயின் இருக்காளாம் பிரபாசம் எயுஹு ஏன்னா தேவ விமோஹிதாக புத்தி கத கலங்கெடுத்து இதுல போய் அதாவது நம்ம தீர்த்த யாத்திரை போகும் பொழுது அந்த தீர்த்த யாத்திரையினுடைய ஒரு பர்பஸ் என்ன பல துர்நிமித்தங்கள் இருக்கு அந்த துர்நிமித்தங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு பணிவோட போகணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு இல்லாத அந்த ஒரு கலக்கம் மாயையினுடைய ஒரு விளையாட்டு அவ வந்து சந்தோஷமா கலந்தினாலாம் ஏதோ வெகேஷனுக்கு போற மாதிரி போனான் சங்கருஷ்டாக சந்தோஷமாக பிரபாசம் யயுகு பிரபாசங்கிற ஒரு க்ஷேத்திரம் அந்த கஷேத்திரத்திற்கு சென்றார்கள் அந்த பிரபாச கஷேத்தத்துலதான் வந்து பகவான் கடைசியில அஹ் அந்த அம்பு அடிச்சு அஹ் வைகுண்டத்துக்கு போகிற எபிசோடு அங்கதான் நடந்தது ததக் கதிபயைகி மாசைஹி விருஷ்ணி போஜ அந்தகாதயா யயுஹு பிரபாசம் சம்பிருஷ்டாக ரதைஹி ரதங்களுடன் ரதங்களினால் சென்றார்கள் தேவ விமோகிதாக तत्र स्नात्वा पितृन् देवान् ऋषींश्चैव तदम्भसा तर्पयित्वा अथ विप्रेभ्यः गावः बहुगुणाः ददुः हिरण्यं रजतं शय्यां वासांसि अजिन कम्बलान् यानं रथान् इभान् कन्याः धरां वृत्तिकरीम् अपि अङ्ग तत्र प्रभासक्षेत्रे स्नात्वा कुळुत्विट् எல்லாரையும் அம்பசா ஜலத்தை கொண்டு தர்பயித்வா ஆஹ் தற்பயித்துவான பிரீணயித்வா சந்தோஷப்படுத்தி விட்டு நம்ம ஜலம் விடுறது அர்கியம் விடுறதுங்கிறது அஹ் யாரை குறிச்சு விடுறோமோ அவளுடைய பிரீத்திக்காக அதனால பித்ருன் தற்பயித்வா எதவி வைத்துக்கொண்டு அம்பசா தம்பசாங்கிறச்சி அந்த கஷேத்தத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் ஜலத்தை வைத்துக்கொண்டு அந்த பிரபாச கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தினால் தத் அம்பசா பித்ருன்னு பித்ருக்களை தற்பயித்துவா சந்தோஷப்படுத்தி விட்டு அவளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டோம் தேவானு தேவர்களுக்கும் தேவ தர்ப்பணமும் பண்ணிட்டு ரிஷிம் தற்பயித்துவா ரிஷிகள் ரிஷி தர்ப்பணம் தேவ தர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் இதெல்லாம் வந்து ஆஹ் ஆஹ் செய்துவிட்டு விப்ரேபியா பிராமணர்களுக்கு பகு ததுகு பலவிதமான குணங்கள் நற்குணங்கள் பொருந்தின காவஹா ததுகு உடனே இந்த கட்டோபனிஷத் ஞாபகம் வரும் ஏன்னா கட்டோபனிஷத்துல வந்து முதல்லயே சொல்லுவர் பீதோதகாக ஜக்தத்ரணாக துக்ததோகாக நிரந்திரியாக அனந்தா நாம தேலோகாக தான் சகச்சதி தா ததத்து ரொம்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும் கரைச்சே அதாவது நம்மளால இனிமே யூஸே பண்ண முடியாது கீஷலம் கந்தலுமா இருக்கு சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சேரிட்டி கொடுக்க கூடாது தானம் கொடுக்கறச்சே ஒசத்தியான சாமான கொடுக்கணும் அப்படிங்கறது இருக்கு நச்சிக்கேத்த குழந்தை வந்து அந்த இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவ அப்பா தானம் கொடுக்கறார் தன்னிட்ட இருக்கக்கூடிய அத்தனத்தையும் தானம் பண்ணணும்னு பேரு அப்பேற்பட்ட ஒரு யாகத்தை பண்றார் அப்படின்னா யுவர் என்டையர் பொசஷன் கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு அதுல இவர் தேர்ந்தெடுத்து சில மாடுகளை குடுக்கறார் என்ன மாடு பீத்த உதகாகா குடிக்க வேண்டிய ஜலங்கள் எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு பீத்தம் பாஸ்டன்ஸ் அது இதுக்கு மேல அதுக்கு ஜலம் விட்டா கூட உள்ள போகாதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடு ஜக்திருணாகா இது புல்லும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதால இனிமே சாப்பிடறதுக்கும் முடியாது மாடு கறக்கவும் கறக்காது இனிமே அந்த மாதிரி நெருந்திரியாக இந்திரியங்களும் இல்லங்கும் பொழுது அதுக்கு வந்து மேல ஒரு அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனும் வரப்போறது இல்ல இந்திரியத்தினுடைய ஒரு சக்தியும் குறைந்து விட்டதுனால அதுகளுக்கு வந்து ஒரு இன்னொரு கன்று பிறக்கும்ங்கிற ஒரு பாசிபிலிட்டி கூட கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுகளை வந்து இவர் கொடுத்துருந்த ததத்து கொடுக்கும் பொழுது அனந்தா நாமக்காகா நந்தன நந்தத்தின்னா சந்தோஷப்படுறது அனந்தாகனா சந்தோஷம் இல்லாத ஒரு உலகத்துக்குன்னா போவா அனந்தான ஒரு ஒரு இது இது நரக்கம் ஆக்சுவலி நரக்கத்துக்கு தான் போவா இந்த மாதிரி ஆஹ் கிஃப்ட்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி தானம் கொடுத்தோம்னா இங்க வேற யதுக்கள் யாதவர்கள் எப்படி கொடுக்கறான்னா அதுக்கு மாறுதலாக பகு குணாகா பிராமணர்களுக்கு பகுணாக பல குணங்கள் கொண்ட பீதோதகம் இல்ல இன்னும் நிறைய லைஃப் இருக்கு அதுக்கு இன்னும் அவ வச்சிருந்து அதனால போஷிக்க முடியும் அவளும் போஷி அவளை போஷிக்க கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் மாடுகளை கொடுத்தார்கள் விணாகா மேல ஹிரண்யம் அஹ் தங்கம் ரஜதம் வெள்ளி ஷையா படுக்கை வாசாம்சி உடுக்கு உடுப்பு அஹ் துணி அஜினம் அஹ் அஜினம்ங்கிறது தோல் தோல் எதுன்னா இந்த மான் தோல் புலி தோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா உட்காந்துட்டு தியானம் பண்றதுக்கு உண்டான ஆசனம் கம்பளம் போத்திக்கிறதுக்கு கம்பளி யானம் செல்வதற்கு என்ன ஒரு வெஹிக்கல் உண்டோ அது ரதானு ரதங்கள் இபானு ஆஹ் யானைகள் கன்னியாகா பெண்கள் கன்னியாதானமும் பண்ணா தராம் பூமி தானம் இது எல்லாமே எதுக்குன்னா கரீம் அபி அப்படிங்கிற ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாரு ஜீவிகா பர்யாப்தம் ஜீவிகான சர்வைவல் சர்வைவல் ஃபார் தேர் சர்வைவல் அப்படி கொடுத்தா விற்திகரீம்னா இத வச்சுண்டு அவளால வந்து லைஃப் டைத்துக்கு அவ இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்தன்கிற அவசியம் இல்ல அந்த அளவுக்கு தானம் செய்தார்களாம் பிரம்மணர்களுக்கு எதுக்கள் நல்லவர்கள் இல்லைன்னு இல்லை ஆனா அந்த உண்டான டைம் வந்துடுத்து போய் பகவானோட இருக்கணும் அதனால பகவான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ட பண்ணுவ பித்திருந்த ரிஷிம்ச் தம்பயித் அத்த விபிரேபியுணா ததுணியம் ரஜத்தம் சையாம்பசாம்சி அஜினம் கம்பலானு அஜின கம்பலானு அஹ் யானம் ரத்தாபான் கன்யா தரம் விற்பிகரீன் அப்ப அன்னம் உருரசம் தேப்பா பகவதம் கோவிப்ரார்த்து மூர்தபி அன்னம் ச உருரசம் தேப்பியா தத்துவ இதெல்லாம் தாண்டி உருரசம் நிறைய ஒரு அஹ் ரசம்னு அதுக்கு வந்து ஒரு சத்து சத்து உடையதான அஹ் உருரசம் அன்னம் முந்தின ஸ்லோகத்தோட இங்க பகுகுணாகு அதோட நிறுத்திட்டு ஹிரண்யம் ரஜதம் ஷையாம் இதெல்லாம் அடுத்ததோட சேர்த்துக்கலாம் ஹிரண்யம் ரஜதம் ஷையாம் யானம் விபாம் கன்யாக தரம் விறத்திகரீம் அப்படி அன்னம் உருரசம் தேப்பிய தத்வா அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இவை எல்லாவற்றையும் தேபியகா அந்த பிராமணர்களுக்கு தத்வா கொடுத்து விட்டு இது என்ன உரு உருரசம் வந்து அர்ப்பணம் ஒரு ரசம் பகவானுக்கு கொடுக்கற மாதிரி இந்த சாமான எல்லாத்தையும் கொடுத்தாலாம் அர்ப்பணம் இது மத்வா தேப்பியா தத்வா அப்படி மைண்ட்ல எடுத்துக்கலாம் சோ பகவன் பகவானுக்கு எவ்வாறு இவை எல்லாம் அர்ப்பணமாக ஆகுமோ அவ்வாறு கொடுத்து விட்டு சோ ஏதோ ஏனோ நீ இல்லைங்கிறத வந்து மென்ஷன் பண்றதுக்காக ஸ்ரீதர சுவாமி அந்த பகவத வந்து தத்வாங்கிறதுக்கு கிரியா விசேஷனமாக எடுத்துக்கிறேன் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க கொடுத்தார்கள்ங்கிறது கிடையாது எல்லா விஷயத்தையும் பிராமணர்களுக்கு கொடுக்கும் பொழுது பகவானுக்கு கொடுக்கற மாதிரியே நினைத்து கொடுத்தார்கள் அர்ப்பணம் எதா பவதி ததா தத்வா தே சூராஹா அவர்கள் பயப்படல பய இந்த இதெல்லாம் அன்ஜெக்டிவ் எதுக்குன்னா பகவத் பக்தாலவாங்கறதுக்காக வந்து இதெல்லாம் சொல்றார் ஷூராகா அவர்கள் சாதாரண பயந்தாங்குழி கிடையாது நாலு துர்நிமித்தங்களை பார்த்த உடனே பயந்துட்டு ஓடி வர்றவா இல்லவா வீரர்கள் எதையுமே நின்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இது உண்டு அவாளுக்கு த சேம் டைம் கோ வித்ரார்த்த அசவஹா கோ பசுமாடுன்னு எடுத்துக்கலாம் அல்லது கோ பூமி பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் விப்ர அவர்களுக்கும் அசவகா தன்னுடைய பிராணனை கூட விட தயாராக இருக்கும் சூரர்கள் அவர்கள் விப்ரார்த்தம் கோ கவார்த்தம் சோ கோ அர்த்தம் மாடுகளுக்கும் விப்ரார்த்தம் பிராமணர்களுக்கும் அசு அசூனி தன்னுடைய பிராணன்களை கொடுக்கக்கூடியவர்களான சூராகா சூரர்கள் வீரர்கள் இந்த யாதவர்கள் அவர்கள் மூர்த்தபிகி தலையால் தலை கீழப்படும்படி புவி மூர்தபிகி பிரணயமகோ பூமியில் தலை படும்படி பிரணயமகோ வணங்கினார்கள் சோ இந்த பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஒரு பகவதர்ப்பணமாக கொடுத்துட்டு பிராமணர்களுக்கும் பசுமாடுகளுக்கும் அல்லது பிராமணர்களுக்கும் இந்த பூமிக்காகவே பிராணனை தரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரர்கள் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்தார்கள் இதோட உங்களுக்கு வந்து மூணாவது ஸ்கந்தம் முடியறது இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியம் சம்மிதாயம் திருத்திய ஸ்கந்தே விதூர உத்தவ சம்வாதகா அடுத்தது நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துருவோம் சதுர்த்தே பந்து நிதனம் ஸ்ருத்வா ஆத்ம ஜான லப்தையே உத்தவசிய உபதேசேன க மைத்ரேயம் ஆகமது மைத்ரேயம் ஆகமத் சதுர்த்தே இந்த நான்காவது அத்தியாயத்துல பந்து நிதனம் ஸ்ருத்வா ஆஹ் ப பந்துக்களினுடைய ஒரு மரணம் அழிவு இவை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஆத்ம ஜான லப்தையே ஆத்ம ஜானத்தை அடைவதற்காக உத்தவசிய உபதேசேன உத்தவரனுடைய உபதேசத்தின் பேர் விதுரர் மைத்ரேயம் ஆகமது மைத்ரேயரை போய் பார்த்தர் சோ பந்து நிதனம் சுருத்வா எப்படி யாதவர்கள் அழிந்தார்கள்ங்கிறதும் இதுல இருக்க போறது அதுக்கப்புறம் உத்தவர்கிட்ட சொன்னபடி உத்தவர்கிட்ட பகவான் வந்து நீ கிளம்பு நீ போய் பத்ரிக்காசிரமத்துல நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க வந்து பிரபாசேத்திரத்துக்கு வந்துடுறார் அத வந்து அந்த அட்வைஸ கேட்காத உத்தவர் அங்க நின்றுட்டு பாக்குறாரு பகவான என்ன நடந்தது கண்ணனுக்கு அப்படிங்கறத முழுக்க பார்த்துச்சோ அதனாலதான் துக்கம் ஜாஸ்தி அவருக்கு எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தர் போகிறத நம்ம வந்து நேரடியா பார்த்தோம்னா அது ரொம்ப நாளைக்கு மைண்ட்ல இருக்கும் அத வந்து கிராஸ் பண்றது கொஞ்சம் ரொம்ப டஃப் அதனாலதான் இங்க வந்து ஆரம்பிக்கிறச்சேயே கண்ணுல வந்து ஜலந்தெழும்ப உத்தவர் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறான் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் அஹ் சீன் டு வாட்ச் அது அதனால பந்து நிதனம் சுருத்துவா ஆத் நீ களம்புன்னு சொல்லியும் உத்தவர் வந்து பகவான் போகிறது வரைக்கும் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் பதிரிகாசிரமம் போக போறார் இங்க உத்தவர் வந்து இப்போ உபதேசம் உங்களுக்கு எப்படி ஆத்ம ஜானம் ஏற்படுறதுக்காக பகவான் அட்வைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி எனக்கும் நீங்க அட்வைஸ் விதுரர் போக ஆத்ம ஜஞான லப்தையே அந்த ஆத்ம ஜானம் அடைவதற்காக உத்தவசிய உபதேசேன உத்தவரனுடைய உபதேசத்தை கேட்டுட்டு விதுரர் மைத்ரேயரை பார்க்க போனார் இதுதான் இந்த நாலாவது அத்தியாயத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு அத சோ உணி விருகுங்கருச்சு அங்க தானங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தது அந்த பிராமணர்களுடைய ஒரு அஹ் இது அஹ் அனுஜா பர்மிஷன் அனுமதியை பெற்றுவிட்டு அப்புறம் இன்டாக்சிக் ஆல்கஹால் குடி குடிச்சுட்டு வாருணிங்கிற ஒரு குடியை குடித்து விட்டு ஆக்சுவலி இந்த வாரூணிங்கிறது வந்து அஹ் சமுத்திர மதனம் ஏற்படும் பொழுது அதுல இருந்து கிடைச்சதுதான் தான் இந்த சுராபானமுங்கிறதும் சோ வாருணியும் பீத்வா அந்த சுராபானத்தை குடிச்சுட்டு தயா வாருண்யா தயா அந்த வாருணியினால அந்த மதத்தினால இந்த வாரூணிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா பைஷ்டீம் மதுரா மதிராமுங்கிறார் பைஷ்டினா இந்த பார்லி அதெல்லாம் வந்து கிரெயின்ஸ் எல்லாம் அரைச்சு பண்றது பிஷ பேஷணம்ங்கிறது வந்து ப பிஷ்டம்ங்கிறது அரைக்கிறது அரைச்சு அதனுடைய ஒரு ஃபர்மெண்டேஷன் அந்த அதுதான் வந்து வருணிங்கிற மதிரா ஆல்கஹால் சோ அதனால தயா விப்ரம்சித ஜானாக அவர்களுடைய ஞானம் விப்ரம்சிதம் விலகித்து போக்கடிக்கப்பட்ட ஒரு ஞானத்தை உடையவர்கள் ஞானம் இல்ல அவர்களுக்கு அறிவை எழுந்தவர்களான அவர்கள் துருத்தைகி கெட்ட வார்த்தைகளினால் மர்ம பஸ்பிருஷு மர்மங்கிறது இப்ப ஜோக்கா வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறதுங்கிறது போய் உள்ளுக்குள்ள வரைக்கும் அது வந்து அஹ் ஹர்ட் பண்ணாது ஆனா இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படின்னா அது வந்து ஒரு அதிபீடாகிணி ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது வெறும் ஏதோ மன உறுத்தலோட நிக்கல அது போய் உள்ள கொடையர் தான் மர்ம மர்மன்னு உள் வரைக்கும் போய் அஹ் தொடக்கூடியதான பஸ்பிருஷு தொடக்கூடியதான வார்த்தைகள் துருக்தி மர்ம தொட்டார்கள் மர்மத்தையே போய் அடித்தார்கள் ஆக்சுவலி காரத்துல இருக்குது மீனிங் போய் மர்மத்தை தொட்டார்கள்னா அது போய் உள் வரைக்கும் தைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுருக்குன்னு இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தது அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குடி குடிச்சுட்டும் விபிரம்சிதானாக அழிவில் அறிவில்லாதவர்களாக ஓரோருத்தரை துருத்தை கெட்ட வார்த்தைகளினால் தீய சொற்களினால் மர்மத்தை அடித்தார்கள் உள்வரையில் அடித்தார்கள் தேஷாம் அது அஹ் பீவ்வாச்சிம் தயா விபிரம்சித்தானா துருத்தைகி மர்ம பஸ்பிருஷு தேஷாம் மைரேய தோஷேன தைரேயதோஷேன விஷமீகிருத்தேதா நிம்லோச்சதி ரவௌ ஆசீத்து வேணுனாமிவ மர்தனம் அந்த மாதிரி மைரேய தோஷேன மைரேயம் ஏவ மைரேயம் இதுக்கு ரெண்டு இருக்கு மிராங்கிற தேசத்திலிருந்து உற்பத்தி ஆனது அப்படிங்கிறதுனால சுராபானத்துக்கு மிர மைரேயம்ங்கிற மீனிங் அல்லது அஹ் மாரம் ஜனயதி இற காம காமத்தை வந்து உற்பத்தி பண்றது காமத்தை வந்து வளர்க்கறதுங்கிறதுனால அந்த இதுக்கு குடிக்கு வந்து மைரேயம்னு பேரு சோ மைரேய தோஷேன அந்த குடியனுடைய ஒரு கெட்ட இன்ஃப்ளூயன்ஸ்னால விஷமீகிருத்த சேத்தசாம் அவர்களுடைய மனது அஹ் மதுபானத்தினுடைய அந்த தோஷத்தினால புத்தி மதி சேத்தஸ்ங்கிறது விஷமீகிருத்தம் மயங்கியவர்களாக ருஜூன ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர பார்க்கக்கூடிய ஒரு மனசு விஷமீகிருத்தம்னா மேடும் பள்ளுமமாக இருக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது இததான் பண்ணலாம் இததான் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டியை இழந்தவர்கள் சோ என் எவர்களுடைய மனதானது மயங்கி விட்டதோ அப்பேற்பட்டவர்களாக தேஷாம் அவர்களுக்கு மர்தனம் ஆசித்து ஒருவருக்கொருவர் ஒரு மோதல்ங்கிறது ஏற்பட்டது மர்தனம்னா நாசம் விநாசமே கதனம்னு போடுறார் கதனம்னா மரணம் நாசகா எப்பொழுது ரவ் நிம்லோசதி சதி குடிச்சுண்டே இருந்தா மத்தியானம் மேபி சாயந்தரம் வரைக்கும் இந்த பிராமணர்களுக்கு தானங்கள் எல்லாம் குடுத்துட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சுண்டே இருக்கும் பொழுது அந்த குடியனுடைய போதையினால மயங்கி புத்தியை இழந்தவர்களாக ரவௌ நிம்லோச்சதி லுஜு தாத்து வந்து கத்தியர்த்தம் நிம்லோசதி இது முன்னாடியே நம்ம பாகவதத்திலே பார்த்திருக்கோம் நிம்லோச்சதி ரவௌ அந்த ரவி சூரியனானவன் நிம்லோசதி அஸ்தம் கமனே சதி அது வந்து அஹ் அஸ்தமனம் ஆகும் பொழுது இந்த மூங்கிலெல்லாம் ஒண்ணு கொன்னு இடிச்சுண்டு அது கர்ஷணம் ஆகும் பொழுது ஒன்னு அது ஒராயும் பொழுது அது வந்து அழிந்து விடுகிறது அதே போல இவர்களும் ஒருவருக்கொருவர் மர்தனம் நாசத்தை உண்டுபடுத்தி கொண்டார்கள் அந்த மதிராவினுடைய தோஷம் மூங்கில்கள் போல வேணுனாம் இவ வேணு ஏன்னா அது வந்து ஒரு மரம் இல்லையா மரங்கள்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும் அதனுடைய ட்ரங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த மூங்கில் வந்து வளையும் அதனால அது வளைஞ்சு இன்னொன்னுத்த போய் உரையும் பொழுது ஏதாவது ஒண்ணு அழியும் இதை விட இன்னொன்னு பவர்ஃபுல்லா வரும் பொழுது அதோட உராயும் பொழுது அது அழிய போறது ஸ்டெபிலிட்டி கிடையாது அது வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கு அந்த மூங்கிலுக்குங்கிறதுனால எக்ஸாம்பிளா இங்க எடுக்கிற வேணுனாமிவர் மூங்கில்களுக்கு நடுவில் எவ்வாறு ஒரு நாசம் ஏற்படுமோ அது போல ரவ் நிம்லோச்சதி சதி சூரியனானவன் அஸ்தமனம் ஆகும் பொழுது தேஷாம் அஹ் மைரே தோஷேன மதுவனுடைய ஒரு தோஷத்தினால் புத்தி மயங்கினவர்களான தேஷாம் அந்த யாதவர்களுக்கு நடுவில் மர்தனம் ஆசீத்து ஒரு மோதல் ஏற்பட்டது நாசம் ஏற்பட்டது விஷமீகேத்தசாம்லோச்சதி ரவ ஆசீத்து மர்தனம் பகவான் கதிம் தாம் அவலோக்கிய சரஸ்வதி உபஸ்பிருஷ்ய விரக் மூலம் உபாவிஷத்து இந்த மாயை தன்னுடைய மாயையினுடைய கதிய பார்க்கிறார் பகவான் இதெல்லாம் வந்து தன்னை நேத்து வரைக்கும் பகவான் அவளோட கூட உக்காந்துண்டு சாப்பிட்டு விளையாடிண்டு சிரிச்சுண்டு ஹசன்னு எல்லாம் இருக்கும் இல்லையோ அவ கூட ஒரே ஆசனத்துல உட்காந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருந்த பகவான் இவாளுடைய அழிவை பார்த்த மாத்திரத்துல என்ன நினைக்கிறார் சுவ ஆத்மா மாயாயாக கதிம் தாம் அவலோக்கிய தன்னுடைய ஆத்ம மாயினுடைய பகவான் தெரியும் அவருக்கு அப்படிதான் பாக்கிறார் அந்த போக்க அதனால வந்து ஓன உட்காரக்கூடிய பகவான் இல்ல ஆத்ம அது ஆத்மானந்தாக ஆத்மா ராமாகறதுக்கு அடையாளம் என்னன்னா இத இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு இல்ல நேத்தி வரைக்கும் சிரிச்சென்று இருந்த கூடிய பகவான் இன்னைக்கு அவளுடைய அழிவை பார்த்த மாத்திரத்துல அத என்னன்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டான் ஸ்வ ஆத்மாய கதிம் தாம் அவலோக்கிய இது வந்து தன்னுடைய மாயை அந்த மாயையினுடைய ஒரு விளையாட்டு கதி போக்கு அப்படிங்கிறத தி தீர்மானம் பண்ணி அது வந்து ஸ்வ ஆத்ம மாயாங்கும் பொழுது ஒரு இந்திரஜாலன் ஒரு மஜிஷியன் வந்து ஒரு பெரிய மாய ஒரு வித்தைய காமிக்கிறான் வித்தைய காமிச்ச உடனே அவனுக்கு தெரியும் தானே பார்த்து மோகிக்கலாமோ அந்த மஜிஷியன் அவன் வந்து ஒரு இந்த கங்கா ஜல்ன்னு இந்த பிசி சர்கார் மாதிரி இருக்கிறவெல்லாம் ஒரு கப்ப வச்சுட்டு போர் பண்ணிட்டே இருப்பாரு தண்ணி அதுல ஹீ நோஸ் வாட் இஸ் த இது பிஹைண்ட் இட் அதனுடைய பிரின்சிபல் என்ன மேஜிக் என்னங்கிறது அவருக்கு தெரியும் அது அந்த மெஜிஷியனுக்கு அந்த மாதிரி பகவான் இங்க சொல்றேன் இந்திரஜாலவது ஸ்வ அச்சித்திய இச்சா சக்தியாக அப்படிங்கறது வியாக்கதா சுவ ஆத்மமாயாகங்கறதுக்கு தன்னுடைய எண்ணிலடங்கா ஒரு இச்சா சக்தியினுடைய பரிமாற்றம் இது அப் அப்படிங்கறதை புரிஞ்சுண்டு அதனுடைய கதி போக்கு விருத்தி அந்த போக்கு எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம் திரோதானம் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா அப்படியே மறைஞ்சுண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு லீலை இருக்கு அந்த லீலைய அந்த மாயையினுடைய ஒரு போக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் பாத்துட்டு சகா பகவான் சரஸ்வதியும் உபஸ்பிருஷ்ய ஆஹ் சரஸ்வதிங்கிற நதியை உபஸ்பிருஷ்ய ஆஹ் ஆச்சமனம் பண்ணிட்டும் அத தொட்டு கை அலம்பின்றதுக்கு அப்புறம் உபாவிஷத்து ஒரு மரத்தடியில உக்காந்தர் அஹம்ச்ச உதவதா பிரபார்த்திஹரேண பதரீம் ஃபம் பிரயாஹீதி அஹம் உகவதா ஏங்கிட்டக்கு பகவான் சொன்னார் பகவானினால் நான் கூறப்பட்டேன் அந்த பகவானுக்கு அட்ஜெக்டிவ் என்ன ஒன்னு தன்னுடைய குலத்தை சம்ஹாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டுக் கொண்டு தன்னுடைய குலத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுகின்ற பகவான் குலத்தை அழிக்கணும்னு சம்ஹாரம் பண்றதுங்கிறது கிடையாது அதுக்கு உண்டான வேலை வந்துடுத்து அது நடக்க போகிறதுங்கிறது தீர்மானம் பண்ணிட்டார் பிரபன்னார்த்தி அவர் அடைக்கலம்னு இருக்கக்கூடிய உத்தவர் வந்து ரெண்டு இல்லையோ அவர் வந்து ஒருவர்லம்னு ஒரு கேட்டகிரியும் இருக்கு அட் த சேம் டைம் பகவத் பக்தியில இருக்கக்கூடியவர் அதனால நீ பதிரிகாசிரமம் போய் தியானம் பண்ணி ஆத்ம ஜியானம் பெற்று நீ அதுக்கப்புறம் பகவானோட சாகிஜ்யம் அடையணும் அப்படின்னு விரும்பினார் அது இல்ல அங்க இருக்க கூடிய தபஸ் செய்யக்கூடிய நரநாராயணர்களுக்கும் இந்த ஒரு பகவான் வந்து திருப்பி வைகுண்டத்துக்கு இன்ஃபர்மேஷனை ஒவ்வொருத்தருக்கும் வேலை வந்து அதுக்கப்புறம் பதிரிகாசிரமத்துல போய் நரநாராயணருக்கு இந்த வேலையெல்லாம் உத்தவருக்கு பாக்கி இருக்குங்கிறதுனால இந்த யாதவர்களோட எதுகுலத்தோட அழிக்கல பிரபன்ன பிரபன்னக அவர் வந்து பகவான் இடத்துல பிரபத்தி அடைந்தவர் உத்தவருங்கிறதுனால அவருடைய துக்கத்தை போக்கணும் மேலும் அவர் மூலியமாக மற்றவர்களினுடைய துக்கத்தையும் போக்குறதுக்கு விருப்பப்பட்டவரானா பகவான் பகவதா அகமுக்தா என்ன சொன்னார் துவம் துவம் பிரயாகி நீ பிரயாகி கிளம்பு அஹம் பகவான் சுவாத்மாய கதி தாம் அவலோக்கிய ச சரஸ்வதி உபஸ்பிருஷ்ய விரக்ஷ மூலம் உபாவிஷத்து அஹஞ்ச உத்தா பகவதா பிரபன்னார்த்தி அந்த ஒரு ஜஸ்ட் மாதிரி ஹரேனஹ அந்தரிஷுனா இத வந்து சொன்னது எங்கன்னா பிரபாச பிரபாசேத்திரத்துல உத்தவர்ட்ட சொல்லல பூர்வமேத துவாரகாயாமுங்கிற முன்னாடியே இந்த பிரபாச கஷேத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி துவாரகையிலேயே உத்தவர்ட்ட சொல்லியாச்சு நீ களம்பு அப்படின்னு ஆனா உத்தவர் என்ன பண்றார் கலம்பல அதாபி தத் அபிப்ரேதம் ஜானன் அஹம் அறிந்தம பிருஷ்டதா அன்பகமம் வருத்து பாத விசிலேஷண அக்ஷமா அவருடைய ஒரு விஷயம் என்னதான் நம்ம சொன்னாலும் சில பேருக்கெல்லாம் வந்து பண்ணாதேன்னு சொன்னா முதல்ல பண்ணி நிப்பாளோ இல்லையோ அதத்தான் பண்ணுவா இதுல வந்து அஹ் கருங்குரங்க நினைச்சுக்காத இந்த மருந்தை சாப்பிடுச்சு அப்படின்னா தடவையும் அந்த மருந்து பாட்டில எடுக்கிறச்சே கருங்குரங்குதானே ஞாபகம் வரும் நமக்கு அந்த மாதிரி இங்க பகவான் வந்து நீ வராதன்னு சொல்லி நீ வதிரிகாசமத்துக்கு போன சொன்னா முதல்ல பின்னாடி ஆஹ் வரர் உத்தவர் அதாபி ஆனா அதை தெரிஞ்சுட்டேதான் பகவானும் சொல்லிருக்கணும் இவருக்கு தெரியணும் எப்படி இந்த தேக வியோகம் ஏற்படுறதுங்கிறது உத்தவருக்கு காண்பிக்கணும்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாரு அவர் நான் கிளம்புறேன்னு சொன்னப்ப சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும் பகவான் ஹீ குட் என்ட் உத்தவர் டஸ் நாட் ஃபாலோ ஹிம் ஆனா தத் அபிப்ரேதம் பகவானுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது புரிஞ்சின்றார் உத்தவர் ஏன்னா குலத்தினுடைய சம்ஹாரம் ஏற்படணும் அந்த குலசம்ஹாரம் ஏற்படும் பொழுது உத்தவர் அங்க இருக்க வேண்டான்னு தீர்மானம் பண்ணிண்டார் அதனாலதான் பகவான பின்தொடர்ந்து போனார் யாதவர்களோட போகலை அபிப்பிரேத்தம் குல சம்ஹாராதிகம் சுவகுலம் சஞ்சிஹீர்ஷுனான்னு முன்னாடி சொன்ன மாதிரி பிரபன்னார்த்தி ஹரஹா பகவானுடைய பிரிஞ்ச மொமெண்ட்ல உத்தவரனுடைய உசுரும் போயிருக்கணும் ஆனா அவருக்கு சில டாஸ்க் கொடுத்துருக்காருங்கிறதுனால அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்ங்கிறதுக்காக உத்தவர் போனார் பெரிய பாகவதோத்தமர் உத்தவர் அதாவது அபிப்ரேதம் பகவானுடைய அந்த அபிப்பிராயத்தை ஜானன்னு அறிந்து கொண்டு அகம் ஹே அறிந்தம தமயதி தமயத்தி அறிந்தம எதிரிகளை வந்து அடக்கக்கூடியவரான விதுரரை சொல்றார் விதுரர் வந்து சண்டைக்கீ நுட்டு வில்ல எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல எல்லாருமே அவரை பார்த்த மாத்திரத்துல ஒரு அந்த விரோத தன்மை அடங்கிடும் அவருக்கு அடங்கி இருந்துருவா இல்லாதவா கௌரவர்கள் தான் அது அவளுடைய ஒரு பிராரப்த கர்மா அந்த மாதிரி இருந்தா சோ அறிந்தம விதுரரே அகம் தது அபிப்பிரேதம் பகவானுடைய அந்த அபிப்பிராயத்தை அறிந்து கொண்டு பிருஷ்டத பர்த்துஹூ பாத விசலேஷன அக்ஷமஹ அகம் பர்த்தா கணவன் கணவன் இல்லை பதி லார்ட சோ கண்ணனுடைய பாத விசலேஷண அக்ஷமஹ அவனுடைய திருவடியிலிருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முடியாதவராக அந்த பிரிவை பொறுக்க முடியாதவரான நான் பிரபுவனுடைய பின்னாடியே அன்பகமம் தொடர்ந்தேன் அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அங்க போன உடனே பகவானை எப்படி பார்த்தோங்கிறத டிஸ்கிரைப் பண்றார் உத்தவர் அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல அத்ராட்சம் ஏகம் ஆசீனம் விஜின் மண்ணு தைதம் பதிம் ஸ்ரீனிகேதம் சரஸ்வத்தியாம் கிருதகேதம் அகேதனம் சரஸ்வத்தியாம் அந்த சரஸ்வதி நதி தீரத்துல நான் பார்த்தேன் யாரை ஏகம் நான் வந்து உபனிஷத்துல இருந்து எடுத்து கொட்டேஷன் கொடுத்தோம்னா போயிட்டே இருக்கும் ஒரு மணி நேரம் எடுக்கலாம் இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளா சொல்றேன் ஏகம்னா ஏகாக்கி தனியா இருக்கான் பகவான் மத்தவா யாரும் இல்லை அவனுக்கு ஒண்ணும் தேவையில்லை அந்த இடத்துல ஆஹ் ஏகாக்கி ஆசீனம் விஜின் ஆசீனம் யோசிச்சுண்டே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் எதை யோசிச்சு இருக்காரு சோ ஆத்மமாயதி அததான் யோசிக்கிறாரு அவருக்கு என்ன ஐயோ என்னோட கூட நேத்துக்கு இருந்த அவன் போயிட்டானே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க போறாரு பகவான் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் என்னுடைய மாய என்னுடைய ஒரு அஜித்தியமான ஒரு இதுவா ஒரு ஒரு இடத்துல முன்னாடி சொல்லல ஆஹ் தன்னுடைய எல்லை தனக்கே தெரியாதவர் அப்படிங்கிறார் தன்னுடைய மாயையினுடைய ஒரு கேப்பபிலிட்டிஸ் பகவானுக்கே அதனுடைய எல்லை தெரியலையா அப்படிங்கிற அது போல இங்க வந்து விசின்மன்னு அந்த மாயையினுடைய ஒரு அனந்த ரூபத்தை வந்து பகவான் அதை யோசிச்சுண்டே ஆசீனம் உட்கார்ந்திருக்கக்கூடியவர் தைதம் அது பகவான புரிஞ்சுக்கிறார் ஏகம் நட்டும் அவரை வந்து பிரம்மஸ்வரூபமாக புரிஞ்சுக்கிறார் உத்தவர் அட் த சேம் டைம் எனக்கு பிரியமானவன் கண்ணன்யோ தைத்தகா தைதகா பிரியகா பதி பிரபு அவன் என்ன ஆளக்கூடிய ஒரு பிரபு அட் த சேம் டைம் ஸ்ரீ நிகேதம் கான்ட்ராஸ்டிங்கா வந்து உத்தவருக்கு சகுணமும் நிர்குணமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு அவருக்கு அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏகம்மன்னு சொல்லும் பொழுது நிரகுண பிரம்மத்தை சொல்றாரு அடுத்தது விசின்வன் ஆசீனம்ங்கிற சகுண பிரம்மமா எதிர்க்க ஒரு தேகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவானா இருக்காரு அப்படின்னு பாக்குறாரு உத்தவர் அடுத்தது பார்த்தா தைதா ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதிங்கிறோம் எது பிரியம் அப்படின்னு கேட்டா ஆத்மா தான் மோஸ்ட் பிரியமான வஸ்து பிரியத்தமம் எது அப்படின்னா ஆத்மா ஒவ்வொருவருக்கும் ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேற எதுவுமே இல்ல அப்ப தைத்தகா பிரியகான்னு பார்த்தோம்னா ஆத்மஸ்வரூபமாக பாக்குறார் அடுத்தது தத்திகிறார் பிரபு இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ஆணையிட்டு அத ஃபாலோ பண்றவரா நான் பார்த்தேன் அவரை ஸ்ரீ நிகேதனம் அதே போல எனக்கு பிரபு உலகத்துக்கே அத்தனை பேருக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நிகேதம் லக்ஷ்மியனுடைய ஒரு பதியாகவும் இருக்க எனக்கு பதிங்கும் பொழுது எனக்கு வந்து பிரபுவா இருந்துட்டு லக்ஷ்மி பதித்துவமும் அவருக்கு இருக்கு அவரு கிருத கேதம் அகேதனம் கிருதகேதன்மம் கிடைச்ச ஒரு கேத்தன வாச வாசஸ்தலம் எடுத்துட்டு இருக்கார் டேகன் அப் ரெசிடென்ட்ஸ் ஹியர் அட் த சேம் டைம் அகேதனம் அவருக்கு ஒரு இது வேண்டாம் இங்கே வந்து சுரூபமாக சகுணமாக இங்கே உட்கார்ந்துட்டு அல்லது பூமியில் ஒரு வாச பூமியை வாசஸ்தானமாக எடுத்துக்கொண்டு இந்நாள் வரையில் இஸ் லிவ் ஹியர் இன் இல்லையா ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்துட்டு பௌத்திக சரீரத்தோட பகவான் இருந்து இருந்திருக்கார் கிருத கேதம் ஒரு வாசஸ்தலமாக எடுத்துட்டு அவர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கார் அப்புறம் அகேதனமும் கும்பொழுது அனாசிரயம் இன்னொருத்தர் அதாவது ஒரு அஹ் எல்லாத்துக்குமே ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் வேறு ஒரு ஆசிரியம் இல்லாதவர் அகேதனம் அவருக்கு டஸ் நாட் நீட் சப்ஸ்ட்ராக்டம் டு எக்ஸிஸ்ட் இன் வேர்ல்டு சோ அது நிர்குண பிரம்மத்துக்கு போய் முடிக்கிறார் நிர்குணம் சகுணம் நிர்குணம் அத்ராட்சம்னாலே முதல்ல நாம் பார்த்தேன்னாலே கண்ணுக்கு இந்திரிய விஷயத்துக்கு உட்பட்டவர்னு எடுக்கும் பொழுது அது சகுண ரூபமா தான் இருக்கணும் பிசிக்கல் ஃபார்ம் வந்துடுறது அதுக்கப்புறம் ஏகம் நிர்குணம் ஆசீனம் விசின் மண் மாய நினைச்சுருக்க ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபமாக பாக்குறார் தைதம் உங்கும் பொழுது அது வந்து ஆத்மஸ்வரூபம் பதி ஸ்ரீநிகேதம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து சகுணரூபம் அகேதனம் பொழுது அதிராட்சம் ஏகம் ஆசீனம் தைதம் பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்தியம் கிருதகேதம் அகேதனம் இருக்கட்டும் ஆகீஷா எஸ் லக்ஷ்மி வக்ஷசி எஸ் எச்சு வட்சசி தம் நிறிம் அஹம் பஜே மேடம் வந்து நான் சொன்னது எதுக்குன்னா எல்லாருக்குமே வந்து பிரியமான பொருள்னு நம்ம எடுத்துட்டோம்னா வெளியில பாக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்து நமக்கு பிரியம் இல்லை ஏன் பிரியம் ஒவ்வொரு வஸ்துவையும் பார்க்கும்பொழுது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனாலதான் இது எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொருத்தருக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே சோ சுகம்ங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் தி ஆப்ஜெக்ட் தட் யூ வியூ இன் தி வேர்ல்டு அந்த சுகம் பிரியத்துவம்ங்கிறது இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தி ஆத்மா அதுதான் உங்களுக்கு வந்து சர்வ பிரியம் பவதி எல்லாத்த காட்டிலும் அப்போ ரொம்ப பிரியத்தமமா இருக்கக்கூடியது ஆத்மா தானே இது வந்து ஒரு லாஜிக்கல் ரூபமாக உபரிஷத்துல இருக்கக்கூடியது அதனால ஆத்மாதான் மோஸ்ட் பிரியமான வஸ்து அப்போ தைதம்னு பகவான பார்த்து பிரிய வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆத்மஸ்வரூபத்தை தானே குறிக்கிறது வார்த்தைக்கு அர்த்தம் ஆஹ் சந்தோஷம் இல்ல பிரியா பிரியகா தைதா பிரியகா அதை வந்து பௌத்திகமா நம்ம எடுத்துட்டோம்னா பிளவெட்ட அப்படிங்கிற அர்த்தம்

இவருடைய சுவாமி கிருஷ்ணருடைய மனசுல என்ன அது அதை உத்தேசித்து பண்ணிருந்தது அப்படின்னு சொல்லி வருது ஆமா ராமாயணத்துல எப்படி அவள்லாம் திரும்பி போறதாக தானே வெளியிருக்கிறது அப்படி அப்படி இன்னும் எனக்கு தெரியல நான் பார்க்கணும் நாராயண ராமாயணத்தை எனக்கு சட்டுன்னு கிளியர் அபவுட் இட் அவகளுக்கு ஒவ்வொரு இது இருக்கு அதுல சில ஆஹ் குரங்குகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில வானரங்கள் வந்து அப்புறமா துவார யுகம் வரைக்கும் இருக்கா ரெண்டு மூணு பேரு அசுர இதுவா மாறிடுறா அதர்ம வழியில போறாங்கதும் இருக்கு சில பேர் அதுக்குள்ளேயே அழிஞ்சுடுறான்னு விடுறான்னு நினைக்கிறேன் அண்ட் தே மஸ்ட் கோபேக் இருக்கணும் ஆனா அது ராமாயணத்துல இல்ல இல்ல ஐ டோன் திங்க் இட் இஸ் பின் பீச்சர்டு இன் ராமாயணம் வரல இல்ல சொல்லுவர் இப்ப யாதவா பிதயத்துல சொல்றச்சே எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு நீங்களும் அரசர்களாக அவதாரம் எடுக்கணும் நான் கிருஷ்ணா அவதாரம் எடுக்கும் பொழுது அஹ் அப்படிங்கற சோ அது இருக்கு தேவர்கள் பிறக்கறாங்கறது இருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து